இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கல்ல, இந்த 100 வருஷம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 100 வருஷம் பெருசாக போகிற மாதிரியே இருக்கும். இங்கே 100 வருஷம்னு ஒன்றும் இல்லை, பூமின்னு ஒன்றும் இல்லை, மணிகண்டன் உங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் பேரும் இல்லை, என் அம்மாவும் ஒருத்தங்க இல்லை, அப்பாவும் ஒருத்தங்க இல்லை, யாருமே இங்கே இல்லை, ஆனால் இருப்பது போல தெரியும். ஆனால் இப்படின்றதுக்குள்ளே 100 வருஷம் போயிடும். இது ஜாஸ்தி உங்கள் வாழ்க்கை, நீங்கள் அனுபவிக்கும் அனுபவங்கள், உங்கள் சுக துக்கங்கள், குழந்தை குட்டி பெற்று எடுத்தது பெற்று எடுக்காது, வந்த பிரச்சனை போன பிரச்சனை, நீங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஆயுட்காலம், இது எல்லாமே பியூர் இல்யூஷன், எல்லாம் மாயை. பட் உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக ஒன்று கிரியேட் பண்ணணும். அறிவுன்ற ஒன்று கொண்டு வராரு, மனசுன்ற ஒன்று கொண்டு வராரு, ஆசை எல்லாம் கொண்டு வந்தாச்சு. போய் வேலை போகிறேன்னா வேலை பார்ப்பீங்களா தான் இப்போ கேட்டேனே, நாளைக்கே பசி இல்லை காமம் இல்லை, போய் வேலை போகிறேன்னா பார்ப்பீங்களா? இப்போ ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுறாரு, ஆன்மா உடலுக்குள்ளே வரணும், ஆன்மா உடலுக்குள்ளே வந்ததுனா தான் சுக துக்கம் இரண்டையும் அனுபவித்து லெசன் கற்றுக்கும், லெசன் கற்றுக்குச்சுனா தான் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் போய் எந்த மூலத்திலிருந்து வந்தாலும் அந்த மூலத்திற்கே போய் இறைநிலையை அடையும் என்பது விதிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறான், வேலை செய்ய மாட்டான், வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது, இவனுக்கு பசி மற்றும் காமம் என்கின்ற இரண்டு விஷயங்களை நான் கொடுக்க போகிறேன் கொடுக்குறாரு. எத்தனை வயசு ஆகுது இப்போ உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி சொல்லுங்க, உங்களை தான் எல்லாரையும் கேட்குற சொல்லுங்க, எத்தனை? சரி 40 வச்சு போகிறேன் ஆவரேஜா. இந்த 40 வருஷம் இந்த வாழ்க்கைய பிறந்து வாழ்ந்துட்டீங்க, எஸ்ஆர்னோ இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வீங்க? இன்னொரு 40 வருஷம், இன்னொரு 60 வருஷம் வாழ போறீங்க. என்னுடைய கேள்வி தெளிவாக புரிஞ்சுக்கணும், இப்போ 40 வருஷம், இதுக்கப்புறம் ஒரு 60, ஆக மொத்தம் 100 இயர்ஸ் வாழ போகிறீங்க. இந்த 100 வருஷம் ஸ்பீடாக போதா, என்னடா இது இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கு, அப்படி போதா, ரொம்ப ஸ்பீடாக போதா? ரொம்ப ஸ்பீடாக போகல, ஆனால் அந்த 24 மணி நேரம் கழியிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கா இல்லையா உங்களுக்கு, என்னடா 24 ஹவர்ஸ் போயே தொலைய மாட்டேங்குது, சில நேரத்தில் ஃபோன் நோண்டாலும் போக மாட்டேங்குது, படுத்து தூங்கினாலும் போக மாட்டேங்குது, சில நேரத்தில் நான் என்ன பண்ணாலும் இந்த நேரம் போக மாட்டே, தோணுதா தோணலையா, தோணுதா தோணலையாங்க? ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ கஷ்டமாக இருக்கா சுகமாக இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சுகம்ன்றது இருக்குது, பட் அதோட பர்சன்டேஜ் ஒரு 10-15% தான், மீதி இருக்கிறது பூரா துன்பம் தான். இதை அனுபவிக்கும் போது வலிக்குதா சுகமாக இருக்கா? ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த 100 வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கல்ல, இந்த 100 வருஷத்தை நீங்கள் நினச்சி பாருங்க, இன்னும் நான் எத்தனை வருஷம் வாழணும்னு. இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் வாழ போகிறீங்கல்ல, இந்த 100 வருஷம் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 100 வருஷம் பெருசாக போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. இங்கே 100 வருஷம்னு ஒன்றும் இல்லை, பூமின்னு ஒன்றும் இல்லை, மணிகண்டன் உங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்கள் பேரும் இல்லை, என் அம்மாவும் ஒருத்தங்க இல்லை, அப்பாவும் ஒருத்தங்க இல்லை, யாருமே இங்கே இல்லை, ஆனால் இருப்பது போல தெரியும். ஆனால் இப்படின்றதுக்குள்ள 100 வருஷம் போயிடும். இது ஜாஸ்தி. இது ஜாஸ்தி. குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்கும், தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியுமா? டைம் இருந்ததுன்னா கூகுளில் போய் சும்மா படித்து பாருங்கள், ரொம்ப படிக்கணும்லாம் அவசியம் இல்லை, நானும் ஃபுல்லாக படிக்கலை, சும்மா மேலோட்டமாக ஏதாவது மேற்கோள்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை இறைவன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பக்குவம் கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சு சொல்கிறேன். குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அணு ஒரு அணு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஓர் அணுவுக்குள்ளே இன்னொரு அணு கண்ணுக்கு தெரியுமா? அந்த ஓர் அணுவுக்குள்ளே போய் இன்னொரு அணுவுக்குள்ளே என்டர் ஆகுறீங்கன்னா அந்த ஓர் அணுவுக்குள்ளே இந்த மொத்த பிரபஞ்சமும் இருக்குங்கிறார். Enter a reality where all can be irrelevant.
என்ன என்னத்தை போய் இதை நம்ம கால்குலேட் பண்ணுறது, கிருகிருன்னு சுற்றுது நமக்கு கேட்டாவே. ஒரு அணு ஒரு அணுக்குள்ளே இன்னொரு அணு சர்றா, அதுக்குள்ளே என்ன காணாமல் போகிறோம், அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குங்கிறார். சரி, எல்லாமே இருக்குது, அப்போ எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கா, இல்லை அது எதுவுமே ஒன்றுமே இல்லைங்கிறார். அடுத்தது இது இப்படி தான் இருக்குது, இந்த டிசைன் இப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா என்ன மீன் பண்ண வரேன்னா, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் அனுபவிக்கும் அனுபவங்கள், உங்கள் சுக துக்கங்கள், குழந்தை குட்டி, பெற்று எடுத்தது பெற்று எடுக்காது, வந்த பிரச்சனை போன பிரச்சனை, நீங்கள் இருக்கக்கூடிய உங்களோட ஆயுட்காலம், இது எல்லாமே பியூர் இல்யூஷன், எல்லாம் மாயை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி ஒன்று இங்கே நடக்கவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பேசுகிறது நடக்கலை, இங்கே நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே நடக்க பூமி இவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே பூமின்ற ஒன்றே இல்லை. செவ்வாய் கிரகங்கள்லாம் இருக்குன்றாங்க, இருக்குது ஆனால் இல்லை. இந்த மாயையை செயல்படுத்துறதுக்காக இந்த இல்யூஷன்லேயே கிரியேட் செய்யப்பட்ட ஒரு இல்யூஷன் அதெல்லாமே, புரியுதா? மெய்ப்பொருள் ஒன்று தான், அதை பார்க்க முடியாது, ரொம்ப மறைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு பக்குவம் ஜாஸ்தி வேணும். பட் உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக ஒன்று கிரியேட் பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தில். அப்போ என்ன, கோள்களை கிரியேட் பண்ணுறாரு, அதை கிரியேட் பண்ணுறாரு, இதை கிரியேட் பண்ணுறாரு, உடல்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு, அறிவுன்ற ஒன்றை கொண்டு வராரு, மனசுன்ற ஒன்றை கொண்டு வராரு, சரி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. போய் வேலை போகிறேன்னா வேலை பார்ப்பீங்களா தான் இப்போ கேட்டனே, நாளைக்கே பசி இல்லை காமம் இல்லை, போய் வேலை போகிறேன்னா பார்ப்பீங்களா, நீங்கள் சும்மா உட்காந்துப்பீங்க வீட்டில். அப்போ என்ன, இவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆக மாட்டான், உலக இயக்கம் வேணும். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறாரு, ஆன்மா உடலுக்குள்ளே வரணும், ஆன்மா உடலுக்குள்ளே வந்ததுனா தான் சுக துக்கம் இரண்டையும் அனுபவித்து லெசன் கற்றுக்கும், லெசன் கற்றுக்குச்சுனா தான் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டம் போய் எந்த மூலத்தில் இருந்து வந்ததோ அந்த மூலத்திற்கே போய் இறைநிலையை அடையும் என்பது விதிக்கப்பட்டது. அப்போ என்ன பண்ணுறான், வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது, இவனுக்கு பசி மற்றும் காமம் என்கின்ற இரண்டு விஷயங்களை நான் கொடுக்க போகிறேன் கொடுக்கிறார். எங்க வச்சிருக்கான் பாருங்க ஆப். சரி, எல்லாம் கொடுத்தாச்சு, வாழு அப்படின்னா வாழ்ந்துருவீங்களா? பசி ஓகே, உழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க, சாப்பாடு வேணும். காமம் ஏன் கொடுத்தான், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், மகரந்த சேர்க்கை நடைபெறாது. ஒரு பூ, ஒரு பூவில் ஒரு வண்டு உட்காந்து ஒரு அது இன்னொரு பூவுக்கு போனால் தானே அந்த மகரந்த சேர்க்கை என்பது நடைபெறும். எஸ்ஆர்னோ தேனி அதில் போய் ஒரு தேனை எடுத்து, நீங்கள் தேனி கூட்டம்னு ஒரு கூட்டம் இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும் தெரியுமா உங்களுக்கு? தேனி என்னைக்கு அழியுதோ அந்த உலகத்தில் இந்த உலகம் அழிய போகுது, எழுதி வச்சுங்க அவ்வளோதான். அது தேனிக்கும் இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. அப்போது இந்த ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம், இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், நான் சொல்கிறது அனிமல்ஸ் பறவைகள் அது போக ஹியூமன்ஸ் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எவ்வளோ முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது எஸ்ஆர்னும். அப்போ காமத்தில் அடுத்த லாக்க வைக்கிறான், ஏன் வைக்கிறான், உங்களுக்கும் உணர்த்தணும். எதை உணர்த்தணும், சரி ஓகே, ஆசையில் போய் காமத்தில் விந்து உள்ளே போய் குழந்தை ஃபார்ம் ஆகிடுச்சு, 10 மாதத்தில் இப்போ குழந்தை வெளியே வருது, வச்சான் பாருங்கள் அடுத்த ஆப்பு. பாசம் என்ன வைக்கிறான், இப்போ விடுங்க குழந்தைய விட்டுட்டு போங்க, நீங்கள் தான் பெரிய தைரியமாக இல்லை, நான் சொல்கிறேன் பொண்டாட்டி புள்ள குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே கதின்னு போங்க, உங்களுக்கு கருமா கிடையாது. யார் போவீங்க, ஃபோட்டோகிராஃபர் தயார் நிலையில் இருக்கிறாரு, இருங்க கொஞ்சம் ப்ரோக்ராம்லாம் இருக்குது முடிச்சுட்டு போய்க்கலாம் அவசர கூட்டம். அப்புறம் யார் ஃபோட்டோ எடுக்கிறது, என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போவே பொண்டாட்டி புள்ள குழந்தை யார் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கருமா கிடையாது. ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு சார் பொண்டாட்டி ஒன்று ஒரு சேலை எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் நினச்சிங்கன்னா முடிஞ்சு. நீ அங்கே போய் உட்காந்து நீங்கள் தவம் பண்ணுறக்கு, இங்கே உட்காந்து பொண்டாட்டி காலில் உட்காந்து தவம் பண்ணலாம், மன்னிச்சிருமா, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான், என்னை ஒரு டைம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா என்ன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா கூட பாவ மன்னிப்பு கிடைக்கும், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னா இன்னும் பாவம் ஜாஸ்தி தான். அப்படியே போய் அப்படியே இறைவன் போயிட்டீங்கன்னா பாவம் கிடையாது கர்மா கிடையாது. புத்தர் அப்படித்தானே போனார், புத்தர் கூட பரவாயில்ல, வள்ளலார் இருக்கிறதுலே ஒஸ்ட் ஃபெலோ இந்த வேர்ல்டு. ஏங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பம்லாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம், இல்லாட்டினா கல்யாணம் தாலி கட்ட போகும்போது சொல்லியிருக்கான், கல்யாணம் பண்ணி தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கூப்பிட்டு வந்திருக்கிறாப்புல, ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் திருவாசகத்தை எடுத்து கையில் கொடுக்குறாரு, நான் உனக்கு உதவ முடியாது இதுதான் உதவும் போ அப்படி. என்ன சொல்லுவீங்க வள்ளலாரெல்லாம், இது நியாயமா வள்ளலார் பண்ணது, நியாயமாங்க, நியாயம்தான்.
வள்ளலாரை நியாயமாக பண்ணலன்ற அளவுக்கு நமக்கு அறிவு வளர்ந்துருச்சு, நமக்கு புரியல அவ்வளோதான். அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவ்வளோ ஊண்டிங்க, என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி என்ன மாதிரி அந்த பொண்ணோட மைண்ட் செட்டை மாற்றி திருவாசகத்தை கையில் கொடுத்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ சொல்லுங்கள், நியாயமாக என்ன சொன்னீங்க? கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் ஏன் தெரியுமா அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன், நமக்கு மீறிய சில சிந்தனைகள் போகும்போது, நம்ம தாண்டின சில விஷயங்கள் நடக்கும்போது அவங்க கெப்பாசிட்டி யோசிச்சு பார்க்கணும். வள்ளலார் என்ன கெப்பாசிட்டியில் இருந்திருப்பார்? பார்வையில் அத்தனையும் பண்ணுறாரு. அருட்பெருஞ்சோதியே ஒருவன் புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டான் என்றால் செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டு எழுப்புங்கிறாரு. அவர் போத்தி இருக்கிற துண்டு எழுப்புமாங்க செத்த பிணத்தை, அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். அப்போ பொண்டாட்டி கையில் திருவாசகத்தை கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னா ஞானத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க நான் தொட்டு கொடுத்தா ஒன்று நடக்குதுன்றீங்க, அது என்னால் நடக்கல. உங்கள் நம்பிக்கை, நீங்கள் அப்படி நான் தொட்டு கொடுத்தா நடக்கும்னு நம்புறீங்க, அதனால் நடக்குது. மேட்ரு என்கிட்ட இல்லை, மேட்ரு எங்கே இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா நம்புறதுக்கு ஒரு ஆள் இல்லை, இப்போ அதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு கல்லை நம்புனா நம்புவீங்களா நீங்க? இப்போ என்ன நம்புனா நம்புறீங்க, அந்த அளவுக்கு பேசுறேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன், உணர்வு நிலையை டச் பண்றேன், எனர்ஜியை காட்டுறேன், இறை நிலையை உணர்த்துறேன், அப்போ நம்பிக்கை வருது. அப்போ மேட்டர் ஆஃப் திங் என்ன அப்படின்னா விஷயம் என்கிட்ட இல்லை, விஷயம் யார்கிட்ட இருக்கு? உங்களுடைய நம்பிக்கை, அதில் தான் எல்லாமே இருக்குது. அப்போது வள்ளலார் திருவாசகத்தை கொடுக்குறாருன்னா மனைவியோட நம்பிக்கை வள்ளலார் மேலே எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? வள்ளலார் திருவாசகத்தை கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட ஒரு ஞான விளக்கத்தில் தெளிவில் அவர் கொடுத்துட்டு போயிருப்பார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.